ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். இன்றைய நாள் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி 24/10/2019 வியாழக்கிழமை. இன்று ஏகாதசி, கீழ்நோக்கு நாள். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் கிடையாது. இன்றைய நாளின் நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை மகம், அதற்கு பின்பு பூரம். இன்றைய நாளின் திதி இன்று இரவு 7:03 வரை ஏகாதசி, அதற்கு பின்பு துவாதசி. இன்றைய நாளின் ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய நாளின் குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய நாளின் யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய நாளின் சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய நாளின் சூரிய உதயம் காலை 6:02. இன்றைய நாளின் யோகம் அமிர்த சித்த யோகம். இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். முக்கியமாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மேசம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளை மேற்கொள்வதால் மகிழ்ச்சி மற்றும் புகழ் உண்டாகும். அனுகூலமான நாளுங்க. புதிய முயற்சிகள் சாதகமா முடியும். திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கையில இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பதவி உயர்வால் உங்களின் மதிப்பு உயரும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணுங்க. சிலருக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களின் ஆசைகளை பெறும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். பொருட்களை கையாளும் போது ரொம்ப கவனமா செயல்படணுங்க. வெளியூர் பயணங்களால் சில விரைய செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அரசாங்க காரியங்கள் சற்று தாமதமாகத்தான் முடியுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியா முடியும். தந்தை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனமா இருக்கணுங்க. அதிகாரிகள் கடிந்து பேசினாலும் பொறுமையோட சகிச்சுக்கணுங்க. வெளியூர் பயணங்களால் சில விரைய செலவுகள் ஏற்படும். இன்று கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் நலனில் கவனமாக இருக்கணுங்க. மிருகசீரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியுங்க. மிதுனம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சகோதர வகையில் செலவுகள் ஏற்படும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமா முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழிலில் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எண்ணிய எண்ணங்களில் காரிய சித்தி உண்டாகும். உறவினர்களின் ஆதரவால் மகிழ்ச்சி ஏற்படும். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சகோதரர்களை அனுசரித்து போங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். கடகம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களின் மூலம் தொழில் சம்பந்தமான ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. தேவையான பணம் கையில இருக்கும். இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவியை செய்வீங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு முக்கிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் அதிகாரியின் பாராட்டுகள் மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பொருட்சேர்க்கை உண்டாகும். பிறரின் ஆதரவு கிடைக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சிகளை தவிர்க்கணுங்க. ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். பிறரின் அறிமுகம் கிடைக்கும். C
சிம்மம். இன்று உங்க ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதுனால மனதில் இனம் தெரியாத உற்சாகம் பெருக்கெடுக்கும். ஆனால் புதிய முயற்சி எதையும் இன்னைக்கு தொடங்க வேண்டாங்க. திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். சபைகளில் ஆதரவுகள் அதிகரிக்கும். உயர்கல்வி பயில்வோரின் திறமைக்கான அங்கீகாரம் மற்றும் நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களோட பணிகளில் உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைத்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். இன்று மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தாயின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாய் மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா முடியுங்க. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். கன்னி. இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 12 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பல வகையிலும் அனுகூலமான நாளா இருக்குங்க. தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். முக்கிய முடிவுகளை மதியத்திற்கு மேல் மேற்கொள்வது சாதகமா முடியும். தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை செய்யும் இடத்துல கவனமா செயல்படணுங்க. கால்நடைகளை வைத்து பராமரிக்கிறவங்களுக்கு எண்ணிய லாபங்கள் கிடைக்கும். விருந்து பொழுதுபோக்கில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீங்க. இன்று வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படுங்க. இன்று உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெளியூர் பயணத்தை தவிர்க்கணுங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். துலாம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 11 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உற்சாகமான நாளுங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உங்களோட முயற்சிக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. மூத்த சகோதரர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கணுங்க. தைரியத்துடன் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. உயர் அதிகாரிகளிடம் மதிப்பு மற்றும் சிநேகிதம் உண்டாகும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். மாலையில் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதலா லாபம் கிடைக்குங்க. இன்று சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முக்கிய நபர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமா முடியுங்க. எந்த செயல் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு விருந்தினர் வருகை மகிழ்ச்சி தருவதா அமையுங்க. இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 10 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பெரியோர்களின் ஆதரவும் ஆசியும் கிடைக்குங்க. வெளிநாட்டு பணி விவகாரங்களில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். கண்களில் ஏற்பட்ட உபாதைகளின் வீரியம் குறையும். குடும்பத்தில் பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழிலில் லாபகரமான சூழ்நிலை அமையும். இன்னைக்கு வீண் அலைச்சலை தவிர்த்துருங்க. மற்றவங்க கிட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பேசும்போது கவனமா இருக்கணுங்க. காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே இருக்காது. இன்று விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கணுங்க. பிறரின் ஆதரவு கிடைக்கும். அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட வீண் விவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கணுங்க. தனுசு. இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 9 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால செய்யும் தொழிலில் மேன்மையான நிலை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் நிதானத்தோட செயல்படுங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். கல்வி பயிலும் மாணவர்களின் கலை சார்ந்த அறிவு மேம்படும். இன்று அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமையோட எதிர்கொள்வது நல்லதுங்க. எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இன்று வியாபாரத்தில் விற்பனை சுமாராத்தாங்க இருக்கும். இன்று மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனதில் தேவையற்ற சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்க்கும் செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். முயற்சிகள் கைகூடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கவனமா இருக்கணுங்க. மகரம். இன்று
உங்க ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு குடும்ப விஷயமாக பயணம் செல்ல நேரிடும். மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சம்பந்தமான கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். மற்றவங்க கிட்ட பேசும்போது சிந்தித்து பேசுங்க. கடன் சார்ந்த செயல்பாடுகளில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. இன்று உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா முடியும். சிந்தித்து செயல்படுங்க. கும்பம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மதியத்திற்கு மேல் அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியுங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்குவீங்க. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். செயல்பாடுகளில் இருந்த இடர்பாடுகள் குறைந்து புத்துணர்ச்சி கிடைக்குங்க. தொழில் சம்பந்தமா வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க. வழக்குகளில் இருந்த இழுபறிகள் குறையும். தொழில் சம்பந்தமான எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். இன்று அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சவயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆடைகளை வாங்கும் யோகம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீனம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் கைக்கு வருங்க. உறவினர்கள் வழியில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களையும் வெளியிடங்களில் சாப்பிட்றதையும் தவிர்க்கணுங்க. உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தொழில் அபிவிருத்திக்கான கடனுதவிகள் கிடைக்கும். சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் இழுபறியான சூழ்நிலை காணப்படும். இன்று பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் பணவரவுகளும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடன்கள் விஷயத்தில் கவனமா இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீட்டுக்குள் தேடியும் கிடைக்காத முக்கிய ஆவணம் ஒன்று கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக அமைய அனைவரும் தட்சிணாமூர்த்தியை வணங்குவோம். இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாகவே அமையும்.